ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட் டுபாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கொங்கு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதில் பாதி பருப்பு எடுக்கணும். அரிசி 1 டம்ளர் நிறைய எடுத்திருக்கேன். இப்போ இதை 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நிறைய எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் நெய். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு புரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகமும் புரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த கலவு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 நான் இணைச்சி சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் 10-15. அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். 4-5 பல் பூண்டு, அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வணக்கி விடுங்க. இப்போது தக்காளி வணங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிளறி விடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு மல்லித்தழை, அதையும் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போது 1 டம்ளர் தண்ணி எனக்கு உதிரி உதிரியாக தான் வேணும். உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு சரியாக பார்த்துக்கோங்க, நான் கரெக்டாக இருக்கான்னு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது 3 விசில், குறைவாக வேணும்னா 4 விசில் விட்டுக்குங்க. நான் 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான நம்ம அரிசியும் பருப்பு சாதம் ரெடி. மேலே கொஞ்சமாக நெய் விட்டு கிளறினீங்க அப்படின்னா நம்ம சாதம் ரெடி ஆயிடும். நெய் விட்டுட்டு நல்லா சாதத்தை கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதம் ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நான் இதை இன்றைக்கி சூடாக பரிமாற போகிறேன். வாங்க கொஞ்சமாக சாதம் வச்சுக்கலாம். இது கூட இன்றைக்கி நான் புதினா துவையல் வச்சுருக்கேன். இது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சுக்கலாம், இல்லைனா முட்டை வறுவல் அதையும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி முட்டை பொரியல் வச்சுருக்கேன். வச்சு பரிமாறினீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக சிம்பிளான ஒரு லஞ்ச் நமக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.